தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் தமிழகம் தொடர்பாக பேசிய மத்திய அமைச்சர் ஷோபாவின் கோரிக்கையை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் காப்பையில் கடந்த ஆண்டு ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவத்திற்கு தமிழகத்தை சேர்ந்த நபர் தான் காரணம் என கர்நாடகாவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் ஷோபா அந்த கலந்தலட்சியை பேசியிருந்தார். இந்த ஒரு பேச்சாண்டு சமூக வலைத்தளத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே இந்த ஒரு பேச்சு தொடர்பாக திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் அவருக்கு எதிராக 4 பிரிவின் கீழ் வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரிதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஷோபா ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது ஷோபா தரப்பில் தன் மீது அரசியல் காழ்ப்பூச்சி காரணமாக மட்டுமே இந்த ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளார், அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. காவல்துறையை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கு விசாரணை வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று அன்றைய தினம் காவல்துறை தரப்பிலிருந்து உரிய விளக்கத்தை கொடுக்கப்படும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் ஷோபா தரப்பை பார்க்கும்போது அவ்வாறு இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்படும் பட்சத்தில் தன் மீது அது வரைக்கும் எந்த ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க கூடாது என்று காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு இடைக்கால நிவாரணம் கோரிக்கையாக வைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரு இடைக்கால நிவாரணத்தை வழங்க மறுத்த நீதிபதி ஜெயசந்திரன், குண்டு வைத்தவர்கள் தமிழ்நாடு பயிற்சி பெற்றவர்கள் தான் என்று முன்னதாக உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதை முன்கூட்டியே காவல்துறை தெரிவித்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். எனவே காவல்துறையின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய இடைக்கால நிவாரணத்தை வழங்க மறுத்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் வெள்ளிக்கிழமைக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.